பெரியப்பா வந்து எடுத்து போடும்போது நம்ம யூடியூப் சேனல் எடுத்து போடக்கூடாது, நம்ம சேனல் ஏன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐடியா வந்து அதனால் பண்ணிட்டு வீடியோ எடுத்துருக்கேன். ஸோ அப்படி பண்ணார் அப்படிங்கிற கொஞ்சம் கன்க்ளூஷன்லாம் கேட்டுட்டு, ஸோ அவர் கொஞ்சம் வீடியோலாம் எடுக்க வேணாம் சொன்னார். ஸோ நான் வந்து உட்கார வச்சிருக்கேன். ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு அப்படி நான் வந்துட்டு அந்த மினேச்சரில் எப்படி பண்ணார் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இப்படி வாங்க காட்டுறேன். ஸோ கைஸ், பெரியப்பா வந்து பண்ணி முன்னாடி உட்காந்துருக்காரு. ஸோ இங்கே உட்காந்துருக்காரு. அவர் வந்து பண்ணிட்டு டீசல் இன்ஜின் பண்ணிட்டு இத்தினோண்ட குட்டியாக பண்ணியிருந்தாரு. ஸோ அதான் பண்ணிட்டு நான் அந்த பெரிய டீசல் இன்ஜின் காட்டுறேன், பக்கத்தில் பண்ணி குட்டியும் காட்டுறேன். ஸோ அது வந்து எப்படி வந்து குட்டியாக பண்ணார் அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு வந்து பண்ணிட்டு குட்டி குட்டி பெட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மினியேச்சர் வச்சு அவர் என்ன சொல்கிற ஒரு ஊரே பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போ வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியப்பா. ஸோ இவர் தான் பார்த்தீங்க அந்த டீசல் இன்ஜின் நல்லா பண்ணார். அதுக்கப்புறம் வந்து கப்பல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அந்த என்ன சொல்ற பஸ்ஸு, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தான் பண்ணார். ஸோ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த மெட்டீரியல் பண்ணார், ஸோ இதில் எப்படி பண்ணார் அப்படிங்கிறது கேட்டதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படிங்கிறது கேட்டுக்கலாம். தயவு சொல்லுங்கள் எப்படி பண்ணுங்க. இது வந்து சிம் கார்டு அட்டை இல்லையா? ஸோ அது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு. அதான் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ எவ்வளோ வருஷம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் இருக்கும் பழக்கம் இருக்கிறதுக்கு. இந்த டீசல் இன்ஜின் அவர் பண்ணி, ஸோ இது பண்ணி வந்துட்டு நான் சிம் கார்டு அட்டை ஒன்று வரும். ஸோ அந்த ஏர்டெல் பிஎஸ்என்எல் அதெல்லாம் வாங்கும்போது பண்ணிட்டு ஒரு குட்டி சிம் கார்டு அட்டை வரணும், இங்கே தான் போடுற ஃபோட்டோஸ். ஸோ அந்த சிம் கார்டு அட்டையில் பார்த்து வந்துட்டு கட் பண்ணி இவர் வந்து பண்ணார். ஸோ இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ அது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்த்து தெரியும், கைக்குள்ள உட்காரும் பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே அந்த கம்பி அந்த கட்டிங்காக இருக்கட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ சைஸே பாருங்களேன் எவ்வளோன்ட்டு இருக்குன்ட்டு பாருங்கள், கைக்குள்ளே தான் உட்காரும். அதே மாதிரி பெட்டி பெட்டியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதே மாதிரி அந்த சிம் கார்டு அட்டையில் வந்து பண்ணது. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெட்டு இருக்கு இல்லையா, நெட்டு. ஸோ அந்த வலை மாதிரி ஒரு வரும். ஸோ அந்த நெட்டிலேருந்து கட் பண்ணி அந்த ஜன்னல் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் மேலே, அதுக்கப்புறம் சைடில். ஸோ இதெல்லாம் பாருங்கள். சித்தி வந்து பழசு. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னும் கூட பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிறது, உடையாமல் இல்லை அந்த என்ன சொல்கிறது ஒரு மாதிரி அந்த பிளாஸ்டிக்கில் உடையமில்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக அப்படியே இருக்குது. இந்த டீசல் இன்ஜின் அப்புறம் அந்த ஃபுல்லாக செஞ்சடிக்க எவ்வளோ நாள் தெரியாச்சு? த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் ஆச்சு. இந்த ஒரு டீசல் இன்ஜின் சேருக்கு மட்டும் எவ்வளோ ஆச்சு? ஒரு 20 டேஸ்க்கு மேலே ஆகிட்டு போச்சு. எல்லாம் வந்து மினியேச்சர், பூராமே பூரா மினியேச்சர் மாடலு. இது வந்து செய்யறது ரொம்ப கஷ்டம். இது பூரா ஹேண்ட்மேடு, இஸ் இஸ் நாட் அ கட்டிங் மிஷின், நாட் மேடு. இதெல்லாம் வந்து ஹேண்ட்மேடு. ஸோ நம்ம இதெல்லாம் ஒரு சிம் கார்டு கையில் பிடிக்க முடியாது. இந்த கட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கையில் வச்சு தான் அதை தேய்ச்சி. இந்த இன்ஜினோட உட்காரம் இல்லையா, அந்த கேபினோட கட்டிங் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அவ்வளோ குட்டியாக இருக்கும் பாருங்க. நகம் கூட பெருசாக இருக்குது முன்னாடி. ஸோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணியிருக்காரு. இது பூரா வந்து என்ன சொல்றது, செம்பு கம்பி, இது காப்பரோடது. காப்பரோடது இதை வந்து லேசாக வளைச்சி இது பூரா வந்து சூப்பர் குளூ போட்டு ஒரு எலஸ்டிக்காக இருக்கிற மாதிரி சொல்லி இது பண்ணது. மொத்தம் இது ஒன்றும் இல்லை, மொத்தம் 2 இன்ஜினு, அதுக்கு 3 பெட்டி. பெரிய பிளைவுட் கட் பண்ணி செஞ்சிருந்தாரு. ஸோ இது தெரிஞ்சிட்டிங்க. ஸோ நான் பக்கத்தில் காட்டுறேன் அந்த ஸ்டேஷனு இதெல்லாம் பார்த்தீங்க இன்னும் கொஞ்சம் க்ளோஸராக காட்டுறேன். ஸோ வாங்க காட்டுறேன். ஸோ கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின், அங்கே பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நான் அப்படியே பக்கத்தில் காட்டுறேன். ஸோ வந்து ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் கார்டு அட்டை தெரியும். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி அது பார்த்துட்டு இவ்வளோ பெருசு இருக்கும் அந்த அட்டை. ஸோ அந்த அட்டையில் கட் பண்ணி தான் பண்ணிட்டு இந்த ட்ரெயின், அதுக்கப்புறம் வந்து பண்ணிட்டு இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பண்ணியிருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு அட்டையில், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ மெட்டீரியல் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே பார்த்துட்டு தெரியும். ஸோ பாருங்கள் வீடெல்லாம் குட்டி குட்டி குட்டியாக இருக்குது இது. ஸோ
ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்காக அந்த எப்படி வந்துட்டு ஒரு செட்டப் பண்ணுமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரியலாக பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஸ்டேஷனோட ஃபினிஷிங்லாம் பாருங்களேன். ஸோ இங்கே பாருங்கள் வலை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாருங்க வந்துட்டு நம்ம பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், அப்படியே ரியலாக பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ட்ராக்கும் அதுக்கப்புறம் வந்து பண்ணிட்டு ட்ரெயினோட அந்த கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வீல். ஸோ இது மாதிரி இது வந்து டாய் ட்ரெயின்லேருந்து பண்ணிட்டு பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வந்துட்டு ட்ராக்ல வந்துட்டு நம்ம பண்ணால் ட்ராக்ல வந்து கரெக்டாக உட்காருது அப்படிங்கிற அந்த ஒரு ஃபினிஷிங்காக பண்ணிட்டு இந்த மாதிரி கழட்டி செட் பண்ணியிருந்தார். ஸோ மற்றபடி பதினெட்டு எல்லாமே வந்து பண்ணிட்டு ஹேண்ட்மேடு. ஸோ அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கட்டிங்லேருந்து எல்லாமே பதினெட்டு ஹேண்ட்மேட். அந்த எழுதுனது கூட பண்ணிட்டு கையில் தான் பதினெட்டு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்டேஷன், இங்கே ஒரு ஸ்டேஷன், அதுக்கப்புறம் வந்து லைட் ஹவுஸ். ஸோ லைட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பைப்பில் வந்துட்டு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே பாருங்களேன் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குங்க பாருங்கள் பாருங்கள். இங்கே ஒரு இன்ஜின், இங்கே ஒரு இன்ஜின், அங்கே பெட்டி, இங்கே ஒரு பெட்டி, இங்கே ஒரு பெட்டி, மொத்தம் வந்துட்டு மூணு பெட்டி ரெண்டு இன்ஜின். ஸோ எனக்கு இந்த இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் பாருங்களேன். அந்த பச்சை கலர் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்துட்டு ப்ளூ கலர் பெட்டி வரக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலரில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பெட்டி வந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க லைட் ஹவுஸ், லைட் ஹவுஸ் கீழே வந்து பார்த்தீங்க குட்டி குட்டி ரெண்டு கப் போட் வந்து செஞ்சுருந்தாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கப்பலை பார்க்கலாம். கப்பலோட க்ளோசர் ஷாட் காட்டுறேன். நம்ம கப்பல் இருக்கு. இந்த கப்பல் வந்து பண்ணிட்டு எப்படி பண்ணாரு அப்படிங்கறத நான் அவர் சொன்னார். இப்போ பெரியப்பா வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பண்ணிட்டு ஸோ இங்கே பார்த்தா தெரியும். ஸோ இங்கே பாருங்க இங்கே ஒரு லைட் இருக்கு. ஸோ இந்த பதினெட்டு நிறைய லைட் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் வயரிங்லாம் விட்டு போனாலும் பதினெட்டு லைட் கொஞ்சம் கொஞ்சம் ஏரியாமல் இருக்கும். இங்கே பதினெட்டு இங்கே எல்லாம் பதினெட்டு எவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். ஸோ பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப் போட்டுக்கான அந்த ஒரு இது மாதிரி பண்ணியிருக்காரு. இது பதினெட்டு ஜஸ்ட் அந்த நேம் கொடுக்குறக்க வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க மேலே பாருங்க. ஸோ மேலே பாருங்க எவ்வளோ ஃபினிஷிங்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்கும். கட்டிங்காக இருக்கட்டும் ஃபினிஷிங்காக இருக்கட்டும் ஸோ அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கும். எல்லாம் பாருங்கள் கப்பல். ஸோ இது வந்துட்டு எவ்வளோ பெரிய சைஸ் அப்படிங்கிற நான் கையில் எடுத்து காட்டுறேன். ஸோ அப்போ தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது. ரொம்பவே பெருசாக பதினெட்டு பண்ணியிருந்தாரு. ஸோ இங்கே பாருங்கள் பேக்கில் நம்ம வந்துட்டு பஸ்ஸை பார்க்கலாம். ஸோ பஸ் வந்து எவ்வளோ ரியலிஸ்டிக்காக அது பிளைவுட்டில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற பக்கத்தில் காட்டுறேன். ஸோ அது பார்க்கலாம் வாங்க. ஸோ கஸ்ட் அடுத்து வந்து பண்ணிட்டு நம்ம கிட்ட வந்து பண்ணிட்டு ஒரு ஆம்னி பஸ் வந்துட்டு செஞ்சிருந்தாரு. ஸோ அந்த ஆம்னி பஸ் வந்து பண்ணிட்டு இங்கே இருக்குது. ஸோ இது வந்து பண்ணிட்டு ஹேண்ட்மேடு. அதை பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளைவுட். அதுக்கு வந்து பண்ணிட்டு கிளாஸில் வச்சு பண்ணது. ஸோ இங்கே வந்து பண்ணிட்டு கிளாஸு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸு. ஸோ எங்கெல்லாம் கிளாஸ் இருக்கணும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளாஸு. அதுக்கு வந்து பண்ணிட்டு பிளைவுட். ஸோ உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தாலே தெரியும். ஸோ திக்னஸ் பாருங்களேன் எவ்வளோ பெரிய திக்னஸ். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு பிளைவுட்டில் பண்ணது. இது பண்ணிட்டு பெண்ட் ஆக முடியும், பெண்ட் ஆக முடியாது ஏன்னா பிளைவுட்னால. ஸோ இந்த பண்ணிட்டு இப்போ வந்து ஜஸ்ட் உங்களுக்கு இன்டீரியர்லேருந்து எல்லாமே அப்படியே காட்டுறேன். ஸோ பாருங்கள் ஜெஸ்மெண்ட்லாம் உங்களுக்கு பார்த்து தெரியும். ஸோ அந்த கடைசி வரைக்கும் பதினெட்டு அப்படியே தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பண்ணிட்டு இந்த என்ன சொல்கிறது இந்த மேலே இருக்கிற இதெல்லாம் பாருங்கள் ஃபினிஷிங்லாம் பாருங்கள். ஸோ எல்லாம் ஃபுல்லாக பிளைவுட் அப்படிங்கிறனால பண்ணிட்டு இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பண்ணிட்டு நம்ம வந்துட்டு சைட் தோரத்து வந்து உள்ளே போய் ஜஸ்ட் நம்ம உள்ள எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த பஸ்ஸில் உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ஸ்டெப் வந்துடுது. இதில் இது மூலம் பண்ணிட்டு உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஓகே ஐயோ உள்ளே போக மாட்டேங்குது இப்படியே காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பண்ணிட்டு நமக்கு ஒரு படி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த படி ஏறி மேலே போனோம் அப்படின்னா வந்துட்டு பண்ணிட்டு சீட்டிங்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து பண்ணிட்டு ஃபஸ்ட் நம்ம இந்த டோர் வந்து அடைச்சிடலாம். அடைச்சிட்டு பண்ணிட்டு வேறு வழியே போகலாம். ஸோ அப்படியே நம்ம இந்த சைடு வந்து அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்து டிரைவர் சீட் டோர் இருக்குது. ஸோ நம்ம அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இங்கே பண்ணிட்டு ஸ்டேரிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பண்ணிட்டு சீட்டிங்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே வந்து பண்ணிட்டு நம்ம சைடுக்கு போகலாம். ஸோ இந்த வீல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதாவது இந்த வீல் இருக்குது பார்த்தீங்கன்னா தனி. ஸோ இந்த வீல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேடு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த ரப்பர் வந்துட்டு ரப்பரில் வந்துட்டு பண்ணியிருக்காங்க வீல். ஸோ பின்னாடி வீலும் பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பண்ணி செஞ்சிருந்தது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினான இடத்துக்கு வரலாம். ஸோ இந்த பஸ்ஸோட மெயினான இடம் லைக்கிற ஏரியா. ஸோ அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படிங்கிறது இப்போ நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ
சோப் பண்ண போயிட்டு இதுக்குள்ள ரெண்டு ஃபுல் வயரிங் இருக்கு. ஸோ லக்கேஜ் ஏற்ற முடியாது இப்போதைக்கு, இதில் போயிட்டு வயரிங் தான் ஃபுல்லாக இருக்கு. ஏன் அப்படிங்கிற பேர் வந்துட்டு, ஸோ இந்த பஸ்ல வந்து போயிட்டு ஃபுல் லைட்டிங் செட்டப் இருந்துச்சு. இப்போ வந்து போயிட்டு லைட்டிங் செட்டப் வந்துட்டு கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிருக்கு, அதனால போயிட்டு லைட்டிங் போல. ஸோ லைட்டிங் இருக்கிற நான் ஒரு வீடியோ அப்போ வந்து டிக்டாக் பண்ணியிருந்தேன், டிக்டாக் ஒரு கிளிப் பார்த்தீங்கன்னா இங்கே போடுறேன், அதை பார்த்துங்க. ஸோ அது போலாம். ஸோ இந்த சைடு பதினெட்டு ஒரு லக்கேஜ் டோர் இருக்குது. ஸோ எங்களுக்கு பார்த்து தெரியும். ஸோ இங்கே பதினெட்டு, அங்கே பதினெட்டு வயரிங் இருக்குது, அதனால் பதினெட்டு அதை எடுக்கணும். ஸோ இங்கே வந்து பதினெட்டு எமர்ஜென்சி டோர், அதை பண்ணிட்டு எல்லா மினி பஸ் அதில் எல்லாத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு குட்டியான என்ன சொல்கிற எக்ஸிட் டோர் இருக்கும். ஸோ அந்த டோர் தான் பண்ணிட்டு இந்த டோரு. ஸோ அந்த டோருக்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எப்படியே மேலே ஏறணும் அப்படின்னாட்டு, ஸோ இந்த இடத்துக்கு வரும். ஸோ இந்த மெனுன்னு போட்டுருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அந்த வழியே வந்து அப்படின்னா இந்த வழி வரும். ஸோ அதை வந்துட்டு உள்ள காட்ட முடியல. ஸோ அதில் பண்ணிட்டு குட்டி டோர் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, அதுக்கு மேலே டாப்பில் காட்டுறேன். ஸோ டாப் வந்து பண்ணிட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற பார்த்துட்டு. ஸோ இது உள்ள காட்டுறது தான். ஸோ இங்கே பார்த்து சீட்லாம் இருக்குது. ஸோ சீட்டுக்கு வந்து பார்த்துட்டு ஆம் ரெஸ்ட்லாம் இருக்குது, பாருங்க பாருங்க ஆம் ரெஸ்ட்ல ஃப்ளோர் மேட்லாம் பாருங்கள், லெதர் மாதிரி ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க பாருங்க, செம்மையாக இருக்குல்ல. இது வந்து பார்த்துட்டு நம்ம வயரிங் செக் பண்ணுறக்க பார்த்துட்டு இப்படி கொடுத்துருக்கோம். ஸோ இதோட டாப் வந்து பார்த்துட்டு அது இது இல்லை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட டாப். ஸோ இது டாப் பண்ணிட்டு ஸ்க்ரூ பண்ணிடலாம். ஸோ ஸ்க்ரூ பார்த்துட்டு அங்கே இருக்குது உள்ள. ஸோ இப்போ வந்து பண்ணி செட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட டாப். ஸோ இது வேணும் ஏதாவது பண்ணிட்டு வயரிங் பிரச்சனை ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்காம பண்ணிட்டு இது ஓப்பனிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எமர்ஜென்சி பர்பஸ்க்காக பண்ணிட்டு இந்த மாதிரி ஓப்பனிங் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பஸ் சுகாஸ் இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து வீடியோ எல்லாத்தையும் பிடிச்சிருவாங்க. பிடிச்சிருச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்காங்க, பெல் ஐகன் கிளிக் பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு யாரும் இந்த மாதிரி இவ்வளோ சின்னதாக மைனூட்டாக பண்ணிருக்க மாட்டாங்க, அதாவது இவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அதெல்லாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. அது மட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோ முடிச்சிருக்காங்க. டில் லெட்ஸ் ஸ்னாப்கிட்ஓ, பை காய்ஸ்.